அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையிலே ஒரு நல்ல அமைச்சராக செயல்படுகிறார் என்பது என்னுடைய கருத்து. நான் வேணா எங்க டீமோட கேமராவோட நான் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு வரேன். அங்க எடுத்த உடனேயே தமிழ்ல அர்ச்சனை பண்றாங்களா இல்ல சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்றாங்களா? என்னுடைய இந்த நாட்டினுடைய ஞான மொழி சமஸ்கிருதம். என்ன அந்த மொழிய வந்து நீங்க வந்து இதை எதிர்க்கிற மாதிரி பேசுறீங்க என்கிட்ட? தப்பு. எப்படி சார் தாய்மொழி வந்து தமிழ்னு சொல்றீங்க, அதன் பிறகு எப்படி சமய மொழி வந்து வேறு மொழியா இருக்க முடியும்? வெட்டி வேலை இப்போது நடந்த ஆய்வு வரைக்கும் ஒரு இடத்துல கூட சாதிஸ்து தொடர்பான மதம் தொடர்பான ஒரு இடத்துல படைப்புகளை மாணவர்கள் படிக்க போறது இல்லையா? முத்துராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டா முத்துராமலிங்கம் ஐயாவினுடைய முக்கியமான சாதனைகளை சாதித்த விஷயங்களை மக்கள் படிக்க போறது இல்லையா? குழந்தைகள் படிக்க போறது இல்லையா? மக்களுக்கு மத்தியில வந்து சிக்கலை உண்டாக்குறதுன்னு நோக்கமே இல்ல உங்களுக்கு. அம்பலப்படுத்துறதா ஒத்துக்கிறீங்க? ஆமா நிச்சயம். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் குடிப்பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். வார்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் அர்ஜுன் சம்பத் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஆதம் தமிழ் கொடி பறக்குது நிகழ்ச்சியின் நேயர்கள் அனைவருக்கும் இந்து மக்கள் கட்சி சார்பில் வாழ்த்துக்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அன்பால் ஆசியால் மிக நன்றாக இருக்கின்றேன், ஆரோக்கியமாக இருக்கின்றேன். கொரோனா நோய் தடுப்பு பணிகளிலே தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றோம். நான் ரெண்டு ஊசியும் போட்டுக்கிட்டேன். எல்லாரும் அந்த ஊசியெல்லாம் போட்டுக்கணும். அரசாங்கம் அல்லது மருத்துவர்கள் இவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஏற்று நாம் நடக்க வேண்டும். நோய் தடுப்பு பணிகளிலே முனைப்பு காட்ட வேண்டும். இது என்னுடைய வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவருடைய செயல்பாடுகளை இந்து மக்கள் கட்சியின் தலைவரான அர்ஜுன் சம்பத் எப்படி மதிப்பீடு செய்கிறார்? அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையிலே ஒரு நல்ல அமைச்சராக செயல்படுகிறார் என்பது என்னுடைய கருத்து. என்ன காரணம்னா, அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவருக்கு ஆழ்ந்த இறை நம்பிக்கை உண்டு, ஐயப்ப பக்தன். அதே மாதிரி இந்த ஆன்மீகத்திலே பெருத்த ஈடுபாடு கொண்டவர். அவர் பொறுப்பெடுத்து கொண்ட பிறகு அந்த அறநிலையத்துறை மையமாக வைத்து வழக்கமாக இந்த திராவிட இயக்கங்கள், நக்சல் இயக்கங்கள் சில சர்ச்சைகளை ஏற்படுத்துவார். அந்த மாதிரி சர்ச்சைகள்ல எதுலையும் மாட்டிக்கல, அவங்க வலை விரிச்சாங்க. இந்த மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம் அல்லது திமுக ஆதரவு ஊடகவியலாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே ஒரு கருத்துறையை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. என்னன்னா, சேகர்பாபு அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்ட உடனேயே அவர் வந்து இந்த ஜக்கி வாசுதேவ் ஈசா யோக மையத்தை அரசுடைமையாக்க போறாரு, அரசாங்கம் அந்த முயற்சியை எடுக்குது. இந்த கேள்வியை சேகர்பாபு கிட்டையும் கேட்டாங்க. இவங்களே ஒரு கருத்துறவை உருவாக்கிட்டு இவங்களே ஒரு விவாதத்தை கிரியேட் பண்ணி அதை சிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்தினாங்க. அதுல சேகர்பாபு மாட்டிக்கல. ஆனா அவர் இருக்காரு,
நம்ம மதுரக்கார் அமெரிக்கா ரிட்டர்ன் அவரு நிதியமைச்சர் தியாகராஜன் கண்டதெல்லாம் பேசி அவர் வந்து அதுல மாட்டிக்கிட்டாரு. அது மட்டுமல்ல, அவர் அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பெடுத்துக் கொண்ட உடனேயே 100,000 பேருக்கு தினசரி கொரோனா நோய் தொடுப்பு பணிகள் அதுல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே அறநிலையத்துறை மூலமாக கோயில்கள் மூலமாக அன்னதானம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்தார். கோவில் சொத்துக்களை மீட்க வேண்டும் என்கின்ற என்ன கொஞ்சம் விளம்பரம் பண்ணிக்குவாரு. திமுகவோட பாணி விளம்பரத்துக்காக சில வேலைகளை செய்வாங்க. இவர் உண்மையிலேயே ஈடுபாட்டோடு செய்கிறார் என்றுதான் நான் நம்புகிறேன். சொத்துக்கள் இப்ப பழனி வடபழனி அந்த கோயிலுக்கு சொந்தமான சொத்து அது மீட்பதிலே முனைப்பு காட்டினார். அது பத்தி அவர் விளம்பரம் தேடிட்டார் அல்லது உண்மையிலேயே ஆக்கிரமிப்பில இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் எல்லாம் மீட்கப்பட்டு இருக்கிறதா அதெல்லாம் வேற, ஆனாலும் அதுல முனைப்பு காட்டினார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயிலுக்கு சொந்தமான ஆண்டவன் பேர்ல இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் நகைகள் இதையெல்லாம் ஆவணப்படுத்தக்கூடிய முயற்சி எடுத்திருக்காரு. இதையும் நாங்க வரவேற்கிறோம். அதனால வந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மீதான நாங்களும் இன்னும் அவரை வந்து சந்திச்சு நிறைய விவரங்கள் எல்லாம் கொடுக்க இருக்கோம். அதனால அவருடைய அந்த இந்த திமுக அமைச்சரவையில் அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. எஸ், அவருடைய செயல்பாடுகள்ல ரொம்ப தீவிரமாக ஆதரிக்கப்பட்ட அல்லது அனைவராலும் வரவேற்கப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுவது அன்னை தமிழில் அர்ச்சனை அப்படிங்கிற விஷயம்தான். ஸோ நேற்று வந்து அதை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில இருந்து துவங்கி இருக்கிறதாக நமக்கு வந்து செய்திகள் வெளியாக இருக்கிறது. ஸோ அன்னை தமிழில் அர்ச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு கான்செப்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்முடைய ஆன்மீகத்துல வந்து சாத்திர நெறி தோத்திர நெறி இந்த ரெண்டு நெறிகள் இருக்கு. அதுல அர்ச்சனை பாட்டே ஆகும். அர்ச்சனை என்பது தமிழிலே இருப்பது. ஏற்கனவே தமிழ்ல அர்ச்சனை எல்லா கோயிலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது பாருங்க. ஆமாங்க ஆமாங்க, எந்த கோயில்ல தமிழ்ல அர்ச்சனை பண்ணலன்னு நான் சொல்ல, இது வந்து 1950களிலேயே நம்முடைய குன்றக்குடி அடிகளார் எங்க பேரூர் ஆதீனம் இவங்க எல்லாம் முன்னெடுத்து தமிழ் அர்ச்சனை கோயில்கள்ல அப்பவே வந்து நடந்துகிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் தமிழ் அர்ச்சனை இங்கு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு போர்டு வச்சாங்க. தமிழிலும் அர்ச்சனை செய்ய அப்படிங்கிற போர்டு மாத்திட்டு தமிழ் அர்ச்சனை செய்யப்படுங்கிற போர்டு வச்சாங்க. இது தமிழ்ல அர்ச்சனை எப்படி நடந்துகிட்டு தான் இருக்கு. இது வந்து திமுக வந்து ஒரு விளம்பரத்துக்காக இதை பண்றாங்க. அன்னை தமிழில் அர்ச்சனை பேர் பேர் சத்துணவு, அதாவது மதிய உணவு திட்டம்னு காமராஜர் காலத்துல இருந்தது, அத சத்துணவு திட்டம்னு எம்ஜிஆர் பண்ணாரு இல்லைங்களா. ஏற்கனவே எல்லா கோயிலும் இருக்குது அப்படின்னு சொல்றீங்கன்னா முக்கியமான கோயில்கள் வடபழனி முருகன் கோயிலா இருக்கட்டும், காஞ்சி காமாட்சி முதலில் மீனாட்சி, பெரிய பெரிய கோயில்கள் இருக்கு சார். எல்லா கோயில்கள்லயும் தமிழ்ல அர்ச்சனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப இவர் என்ன அன்னை தமிழ்ல நல்லா தெரிஞ்சுக்க, இவர் வந்து திமுக அதுக்கு ஒரு விளம்பரம் பண்ணணுங்கிறக்காக ஏதோ திமுக தமிழுக்கு எல்லாம் அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு ஒரு விளம்பரம் தேடுறதுக்காக நடைபெற்ற நிகழ்ச்சி இதுங்க. எப்ப எந்த கோயில்ல தமிழ்ல அர்ச்சனை பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க சொல்லுங்க. இது வந்து ஒரு முக்கியமான பெரிய கோவில்கள்ல, அது மட்டும் இல்லாம அதிகமான, நான் முழுசா சொல்லிடுறேன் சார், 1000 அதிகமான சிறிய கோயில்கள்ல தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படிங்கிற விஷயத்தை துவங்குறாங்க அப்படின்னா எதற்காக? ஏற்கனவே தமிழ்ல அர்ச்சனை பண்றாங்கன்னு அர்ஜுன் சம்பத் சார் சொல்றாரு. அப்ப அரசு வந்து மக்களை ஏமாற்றுகிறதா நான் கேக்குறேன். ஏற்கனவே அறநிலையத்துறை ஏற்கனவே வந்து திமுக ஆட்சி காலத்துல மட்டுமல்ல அதிமுக ஆட்சி காலத்துல அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எல்லாம் தமிழ்ல அர்ச்சனை தானே பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன புதுசா இப்ப தொகுதி வைக்கிறாங்கன்னு கேக்குறேன் சார். அர்ஜுன் சம்பத் சார் தெரியாத விஷயம் கிடையாது. தங்களை ஒரு தமிழ் பாதுகாவலர்களாக இவங்க திராவிட இயக்கங்கள் வந்துங்க நாத்திக கொள்கை கொண்டவங்க, அவங்க வந்து தங்களை வந்து ஒரு தமிழ் பாதுகாவலரா காட்டிக்கிறதுக்கு இப்படி ஒரு அறிவிப்பு, அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றாங்க, ஏற்கனவே தமிழ்ல அர்ச்சனை செய்யப்படுங்கிற போர்டு இருந்ததா இல்லையா? இருந்தது. அதன தமிழ்நாட்டிலே தமிழ் கோயில்களிலே தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் போர்டு வச்சிருக்கீங்க, தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு வைங்கன்னாங்க வச்சாங்க. காமராஜர் ஆட்சி காலத்திலே இருந்தது, நல்லா தெரிஞ்சுங்க, இதெல்லாம் இருந்தது. இப்ப இவர் என்ன அன்னை தமிழ் அர்ச்சனை திட்டம்னா நல்ல விஷயம் இல்ல சார். வரவேற்கிறீங்க ஓகே, பட் அர்ஜுன் சம்பத் சார் தெரியாத விஷயம் இல்ல. நான் வேணா எங்க டீமோட கேமராவோட நான் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு வரேன், அங்க எடுத்த உடனேயே தமிழ்ல அர்ச்சனை பண்றாங்களா இல்ல சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்றாங்களா சார்? பக்தர்கள் எந்த மொழியில கேக்குறாங்களோ அந்த மொழியில அவங்க வந்து அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. நான் உன்னு கேக்குறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எந்த மொழி இறைவனோடு இணைக்கக்கூடிய ஒரு மொழியா இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தாய்மொழி
தமிழ் மொழி அது வந்து எங்களை இறைவனோடு இணைக்கக்கூடிய மொழியாக இருக்கிறது. அதுல என்ன நீங்களே ஒத்துக்கிறீங்க, அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு போடுங்க, அதுல தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும், தமிழ்நாட்டுல தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும், தமிழ்நாட்டிலே மாத்திட்டாங்க. இப்ப நீங்க என்ன அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு புதுசா போட வைக்கிறீங்கன்னு கேக்க சார். ஏற்கனவே செயல்பாட்டுல இருக்குன்னா அது நடைமுறையில வரவே இல்லையே சார். என்னுடைய நானே எங்க வீட்டு பக்கத்துல முருகன் கோயிலுக்கு போறேன், எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு நான் போறேன், அங்க போனா தமிழ்ல அர்ச்சனையே நான் கேட்டதே கிடையாது. எல்லாமே பேசுறாங்க, அது உங்களுடைய குற்றம், யார் தவறு அது உங்களுடைய குற்றம். நீங்க தமிழ்ல என்னுடைய வீட்டுல இல்ல சார், என்னுடைய எதுக்கு சார் மந்திரத்தை நான் சமஸ்கிருதத்துல கேட்கணும்? அதுதான் சார் கேட்கணும். எதுக்கு சார் அரபு மொழியில பள்ளி வாசல்ல தொழுகிறாங்க, அதையே சார் அரபு மொழியில கேக்குறீங்க? அதனாலதான் சார் இந்த கேள்வி நாங்க பண்றேன். உங்க கேள்வி நான் வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இங்க தமிழில் அர்ச்சனை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே வந்து அந்த விளம்பர பலகை வைக்கப்பட்டிருக்கிறது கோயில்கள்ல. எங்க நீங்க புதுசா இன்னொரு விளம்பர பலகை எதுக்கு வைக்கிறீங்கன்னா, மேலும் நீங்க விளம்பரம் தேடிக்கிறதுக்காக இந்த பலகையை வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுக்கு நாங்க யாரும் எதிர்ப்பு கிடையாது. இல்ல இல்ல, செயல்பாட்டுல முழுமையாக இல்லாததன் காரணமா தான் அதை வைக்கிறாங்க. அப்ப போய் போய் சுத்த போய் இந்த எல்லா கோயிலையும் தமிழ்லதான் அர்ச்சனை பண்றாங்க. நீங்க அப்படி சும்மா சொல்றீங்க, விரும்புற இப்ப தெலுங்கு பேசுற தாய்மொழியா கொண்டவங்க இந்த தமிழ்நாட்டுல 30% பேர் இருக்கான், அவன் வந்து தெலுங்குல அர்ச்சனை பண்ணுன்னு கேக்குறானா? கன்னடம் பேசுறவன் எத்தனையோ பேர் இருக்கான், அவன் வந்து கன்னடத்துல அர்ச்சனை பண்ணுன்னு கேக்குறானா? நீங்க எந்த மொழியில, எங்க கடவுளுக்கும் மொழி வித்தியாசம் எல்லாம் கிடையாதுங்க. இந்திக்காரன் கூப்பிட்டாலும் சரி, இங்கிலீஷ்காரன் கூப்பிட்டாலும் சரி, ரைட், ஓகே, எல்லாருக்கும் எங்க அருள் உண்டு, புரியுதுங்களா? அதனால இந்த மொழி பிரச்சனையை கிளப்பி அதுல ஒரு மலிவான விளம்பரம் தேடக்கூடிய வேலை தான் இது. நாங்க என்ன எதிர்ப்பா இதுக்கு? நாங்க ஆதரவு தானே இதுக்கு. சோ இதை நீங்க வரவேற்கிறீங்க, ஆனா தமிழ்ல வந்து அர்ச்சனை செய்யணும், தமிழ்ல மந்திரங்கள் சொல்லணும் அப்படிங்கறதுல உங்களுக்கு வந்து ஒரு முரண்பாடான. அவங்கள விட தீவிரமா இருக்கிறவங்க நாங்க, தேவாரம் திருவாசகம் நாங்க அதுல எல்லாம் தீவிரமா இருக்கிறவங்க தானே. வடமொழியும் தென்தமிழும் ஆனான் கண்டாய், புரியுதுங்களா? எங்க மொழி எங்களுடைய தாய்மொழி தமிழ், எங்களுடைய சமய மொழி, இணைப்பு மொழி, கலாச்சார மொழி, பண்பாட்டு மொழி, இந்த நாட்டினுடைய ஞான மொழி சமஸ்கிருதம். என்ன அந்த மொழியை வந்து நீங்க வந்து இதை எதிர்க்கிற மாதிரி பேசுறீங்க என்கிட்ட? தப்பு. எப்படி சார் தாய்மொழி வந்து தமிழ்னு சொல்றீங்க, அதன் பிறகு எப்படி சமய மொழி வந்து வேறு மொழியா இருக்க முடியும்? தாய்மொழி எதுவோ இருக்க முடியும். முஸ்லீம், முஸ்லீம் உலகத்துல வெவ்வேறு தாய்மொழி இருக்காங்க, உலகத்துல கிறிஸ்தவர்களுக்கு வெவ்வேறு தாய்மொழி இருக்கு, ஆனா அவங்களுக்குன்னு ஒரு மத மொழி பண்பாடு கலாச்சாரம் வச்சிருக்காங்களா இல்லையா? அது மாதிரிதான் நமக்கு சமஸ்கிருதம். காஷ்மீர்ல காஷ்மீரி மொழி தாய்மொழி, கார்கில்ல கார்கிலி மொழி தாய்மொழி, வங்காளத்துல வங்காளி மொழி தாய்மொழி, ஆந்திரத்துல தெலுங்கு மொழி தாய்மொழி. ஆனால் அங்கும் சமஸ்கிருதம் இருக்கும், வைத்தியங்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கும், வைத்திய சாஸ்திரம் வானசாஸ்திரம் சமஸ்கிருதத்தில் இருக்கும். எங்க சாஸ்திர மொழியை ஒழிச்சிட்டு தமிழனுடைய அறிவை கொள்ளையடிக்க முயற்சி பண்றான் திராவிட இயக்கம், அதை நாங்க எதிர்க்கிறோம். இல்ல சார், நான் வந்து மனம் வந்து என்னுடைய இறைவனை வேண்டலாம்னு நான் போறேன். மனம் வந்து என்னுடைய இறைவனை தமிழ்ல பேசுறேன் சார். நான் வந்து பேசுறேன், தமிழ் மொழி நமக்கு மூச்சாகும், இந்து தர்மம் உயிராகும், இதுதான் எங்க நிலைப்பாடு. கரெக்டா சார், நான் பேசிடுறேன். நான் மனம் வந்து என்னுடைய இறைவனை வேணும்னு போறேன். ஆனா எனக்கு புரியாத மொழியில நான் எவ்வளவு நாள் சார் நான் மந்திரங்களை கேட்டுக்கிட்டு பாடுங்க, திருமந்திரம் பாடுங்க. சரி, நான் திருவாசகம் பாடுற உங்களுக்கு புரியுது. திருப்புகழை பாடுங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகழ்ல சமஸ்கிருதத்தில் இருக்கு. அருணகிரிநாதருடைய திருப்புகழை நான் பாடுறேன், உங்களுக்கு புரிஞ்சுதான்? எனக்கு கொஞ்சம் விளக்கம் பாடுறேன். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபர எனவோதுன்னு தமிழ்ல பாடுங்க. முத்திங்கிறது தமிழ்ல பாடுங்க சார். அதான் தமிழ்லதான் சார் பாடுற. திராவிடம்ங்கிறது தமிழ், திராவிடம்ங்கிறது தமிழா சமஸ்கிருதமா? கருணாநிதிங்கிறது தமிழா சமஸ்கிருதமா? மாதங்கிறது தமிழா சமஸ்கிருதமா? அர்ஜுன் சம்பத்துங்கிறது தமிழா சமஸ்கிருதமா சொல்லுங்க. தமிழும் சமஸ்கிருதமும் பின்னி பிணைந்தது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க திருட்டுத்தனத்தை கொண்டு அதுல விடக்கூடாது. எங்களை எங்க எங்களுக்கு ரெண்டு கண்ணு, புரியுதுங்களா? ஆனா பார்வை ஒண்ணு, பக்தி ஒண்ணு. இன்னொரு கேள்வி சார், இப்போ நம்ம ஊர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப என்னுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் பாத்தீங்கன்னா, ஒரு ஊர்ல அமைச்சாரம்மன் ஒரு அம்மன் குலதெய்வமா இருப்பாங்க, இப்ப சுடலமாட சபை குலதெய்வமா இருப்பாங்க, அங்கெல்லாம் ஏன் சார் சமஸ்கிருதமே இல்ல?
அங்கெல்லாம் இல்ல, என்ன பண்றது, அங்கெல்லாம் வேண்டியது இல்லையே, வேண்டியது இல்ல. சமய மொழி சமஸ்கிருதம் என்றால் ஏன் என்னுடைய சமயத்தை ஏன் சமஸ்கிருதம் நிறைய தீக்காக்காரன் போட புத்தகத்தை படிச்சுட்டு பேசாதீங்க. மறுபடியும் நான் பதில் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. சிவனை கும்பிடும் அம்மனை கும்பிடும்போது சாத்தன், புரியுதுங்களா? எங்க குலதெய்வத்தை கும்பிடும் போது எங்க குலதெய்வத்தை சேர்ந்தவன், எங்க ஜாதி தெய்வத்தை கும்பிடும் போது எங்க ஜாதியை சேர்ந்தவன், எங்க மாநிலம் தமிழ் தாய் அதை கும்பிடும் போது நாங்க தமிழன், பாரத தாய் அதை கும்பிடும் போது நாங்க இந்திய. என்ன உங்களுக்கு பிரச்சனை இதுல? இல்ல அது இதுல என்ன மாறிக்கிட்டே இருக்குமா சார்? சமய மொழி இந்து மதம் என்பது மாற்றங்களுடன் கூடியது. சரி, ஓகே ஓகே. அதே போல அமைச்சர் அவர்கள் பேசும்போது அனைத்து சாதியை சேர்ந்தவர்களையும் அச்சகராக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு 100 நாள் கூட நான் செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கறத போல சொல்லியிருந்தாங்க. அச்சகராத்தான் இருக்கிறோம், இதுக்கு நாங்க எதிர்ப்பு கிடையாது. அனைத்து சாதியினரும் அச்சகராத்தான் இருக்கிறோம். திரும்ப திரும்ப இதை சொல்லி சொல்லி எங்களை சிறுமிப்படுத்திட்டே இருக்காதிங்க. வேற ஒண்ணு, எல்லா ஜாதிக்காரங்க அர்ச்சகராத்தான் இருக்கிறாங்க. இப்ப வந்து ஜாதி பிரச்சனை எல்லாம் இல்ல, கிளப்பாதீங்க. இல்ல, ஜாதி சிக்கல் இல்ல சார், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா பெரும்பாலான கோவில்கள்ல இருக்கக்கூடிய பூசை செய்பவர்கள் போய் போய் நான் புலிவரத்தோட சொல்றேன், 40,000 மேற்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை கோயில்கள்ல ஏறத்தாழ 35,000 கோயிலுக்கு மேல பிராமணர் அல்லாதவர்கள் தான் அர்ச்சகர்களா, கோயில் பணியாளர்களா, பூசாரிகளா இருக்கிறாங்க. பிராமணர் அல்லாதவர்களா நீங்க யார சொல்றீங்க சார்? அதாவது டாப் டு பாட்டம் இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தை அறநிலையத்துறை நிர்வாகத்தில் இருக்கிற கோயிலுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 40,000 சில்லற கோயில், புரியுதுங்களா? அறநிலையத்துறை நிர்வாகத்தில் கூட அந்த கோயில்கள்ல 35,000 மேற்பட்ட கோயில்கள்ல நான் பிராமின்ஸ் தான் அர்ச்சகராக. கேள்வி கேட்டேன், நீங்க அதுல அனைவருக்குமான பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன் இருக்குதான் நான் கேக்குறேன். கோயில்ல பக்தர்களுக்கான ரெப்ரசன்டேஷன் தான் இருக்கும். சமூகங்கள்ல சொல்றேன், ஜாதிக்கு கோயில் வச்சிருக்கான், அந்தந்த குலத்துக்கு கோயில் வச்சிருக்கான், அவன் தான் சார். சரி, ஓகே, நான் கேட்க அந்த கேள்வியை கேட்டுறேன். நீங்க அடிக்கடி சொல்லும் போது இஸ்லாமியர்களை கூப்பிடவா கிறிஸ்டியனை கூப்பிடுறான்னு கேக்குறீங்க. நீங்க யாரும் எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு சொல்ல வந்தீங்க இல்லையா, அதுக்காக பதில் சொன்னேன். நீங்க கவர்மெண்ட் கையில வச்சு எங்க கோயில் எல்லாம் நீங்க புடிச்சுக்கிட்டீங்க, எங்க உண்டியில எல்லாம் தூக்கி போயிடுறீங்க. அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்து எங்க கோயில் வருமானத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க, தமிழனுடைய கோயில் வருமானத்தை மட்டும் தானே எதிர்க்க எடுக்கிறீங்க, தமிழனுடைய உண்டியலை மட்டும் தானே கைப்பற்றி வச்சிருக்கீங்க ஈவோ போட்டு. எங்களை ஒரு பணிக்கூட நடத்த விட மாட்டீங்க, எங்களை ஒரு மருத்துவமனை நடத்த விட மாட்டீங்க கோயில் மூலமா. நீங்க வந்து சொல்லும் போதெல்லாம் எங்களுடைய சொல்றது இந்து மக்களை தான் குறிப்பிட்டு சொல்றீங்க, அப்புறம் கூட தமிழர்ன்ற இந்துக்கள் யாருங்க? தமிழர் தான் இந்துக்கள், தமிழர்களை தான் சொல்றேன். நீங்க தமிழ்நாடுன்னு சொல்றீங்க, தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறைங்கிறீங்க, அதைத்தான் சொல்றேன். சரி சார், இப்ப யுவன் சங்கர் ராஜாவை நீங்க என்னன்னு சார் சொல்லுவீங்க? யுவன் சங்கர் ராஜா முஸ்லீமா மாறிட்டாரு. இளையராஜா சார், இளையராஜா இந்து தானே? எப்படி சார் ஒரு இந்துவுக்கு மகன் எப்படி சார் இஸ்லாமியரா மாற முடியும்? மாறிட்டாரு. சரி, இப்ப அவரை நீங்க தமிழரா வரையறை செய்றீங்களா இல்லையா? அது புடிச்சிருச்சு, அவரே வேண்டங்கிறாரு. அவரு இப்ப தமிழ்ல கும்பிடுறது இல்லையா? அவரு வேற முறையில தான் வழிபாடு விட்டுருவோம். அவரை தமிழரா ஏற்கிறீங்களா இல்லையா? அவரை தமிழரா ஏத்துக்க முடியாது. அவர் முதல்ல ஒத்துக்காரா? நீங்க அவர்கிட்ட ஒரு அச்சின் சம்பந்தம் கேட்கற இந்த கேள்விய யுவன் சங்கர் ராஜா கிட்ட நீங்க தமிழரா முஸ்லீமா கேளுங்க. எது முதல்ல? தமிழர்னா சொல்றாரு. அப்படி சொன்னாரா? ஆமா சொல்லிருக்கிறாரு. சொல்லாதீங்க, நான் வேணா உங்கள்ட்ட. சரி சரி, அப்துல் கலாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருந்தா அவர் இஸ்லாமியரா மாறி இருக்க மாட்டார். அப்துல் கலாம், அப்துல் கலாம் எப்படி பாக்குறீங்க? அப்துல் கலாம் தமிழருங்க. அப்துல் கலாம்னு பேர் இருக்கு. அப்துல் கலாம் பேர் இருந்தா பேர் என்ன வேணா வச்சுக்கலாங்க, ஆனா அவர் தமிழ் முறைப்படி வாழ்ந்தார். தமிழர் சமயத்தை ஏற்றுக்கொண்டார். கலாம் கீதை படிச்சாரு. நீங்க எங்க யுவன் சங்கர் ராஜா கிட்ட போய் ஏதாவது கேட்டு இனி பண்ண முடியுமா? அவரு இஸ்லாத்துல அவர் போய் மாறி போயிட்டாரு, கல்யாணத்துக்காக மாறி போயிட்டாரு.
அவர் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க. ஒருவனுக்கு ஒருத்தி தமிழ் பண்பாடா என்ன தமாச்சா சார்? நான் கேக்குறேன் சார், அவர் வழிபாட்டை மாத்திக்கிட்டதுனால மொழி மாறிடுமா? மாறிடுது. எப்படி மாறும்? மாறிடுச்சு. அது அவங்க கிட்ட கேளுங்க சார், எங்கிட்ட கேக்குறீங்க? முஸ்லிம் லீக் மாநாடு போறார், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்லாத சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் வந்தார். தமிழ் அழிஞ்சு போச்சா? எங்க அண்ணன் ஸ்டாலின் மேயரா வந்தாருங்க, வணக்கத்திற்குரிய மேயர்னு நாங்கெல்லாம் கூப்பிட்டோம். ஆனா எங்க ஆளு என்ன தெரியுமா சொன்னாரு, முஸ்லீம் லீக்காரரு வணக்கத்துக்குரிய மேயர்னு நாங்க ஸ்டாலின் கூப்பிட மாட்டோம். அங்க போனா தமிழ் அழிஞ்சு போயிருக்கும். அதுக்காக அவர் தமிழர் இல்லைன்னு சொல்றது தவறான தத்துவம் தெரியலையா உங்களுக்கு? நான் கேக்குறேன், அதனாலதான் நீ மதம் மாறிட்டா தமிழர் இல்லைன்னு சொல்றேன். நான் கேக்குறேன், நீ கிறிஸ்தவனா மாறு, தமிழர் இல்லைன்னு சொல்றேன். நல்லா தெரியும், நாங்க சைவனா இருக்கோம், வைஷ்ணவனா மாறுறோம், தமிழர் இல்லைன்னு சொன்னமா? ஆமா, அதே வைஷ்ணவ ஒரு புத்தனா மாறணும் தமிழ் இல்லைன்னு சொன்னோமா? நாங்க வந்து ஒரு இதா சமணரா மாறணும், நாங்க தமிழர் இல்லைன்னு சொன்னோம்னா? சீக்கியரா மாறி இருக்கான் ஒருத்தன், தமிழர் இல்லைன்னு சொன்னோமா? ஏன் இந்த இஸ்லாம் கிறிஸ்டின் இந்த ரெண்டு பேர் மட்டும் மாறிட்டு தமிழன் இல்லை அப்படிங்கிறான், என்ன காரணம்? சோ தமிழ் மொழி ஒருத்தருக்கு தாய்மொழியா இருக்கு, ஆனா அவர் வேற்று மதங்களுக்கு போனா அவரை நீங்க தமிழரா ஏற்க மாட்டீங்க, அதுதான் உங்களுடைய கொள்கை கோட்பாடுன்னு சொல்றீங்க. நாங்க தமிழரா ஏத்துக்கிறோம், அவங்க தமிழரா ஏத்துக்கிறது இல்ல. நாங்க தமிழரா ஏத்துக்கிறோம், அப்துல் கலாம் தமிழரா ஏத்துக்கிட்டோம், ஜேசி குமரப்பாவை தமிழரா ஏத்துக்கிட்டோம். அவங்க சீமான் தமிழர் இல்ல, சரிதானே சார்? இது வந்து உளவு வேலை, உள்ளுக்குள்ள ஊடுருவி. இப்ப உமாசங்கர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கேட்டா என்ன நினைப்பீங்க? தமிழர் நினைப்பீங்க. ஆனா அவர் என்ன வேலை செய்யறாரு? இல்ல சீமானை பத்தி பேசிட்டு உமாசங்கர், சீமான் வந்து இப்ப முருகனை ஏத்துக்கிட்டாரு, கூப்பிடுறோம் நாங்க. நான் வணக்கம், வாழ்த்துக்கள். முருகனை ஏத்துக்கிட்டு மட்டுமல்ல, சீமனை ஏத்துக்கிட்டாரு, ராவணனை ஏத்துக்கிட்டாரு. அவர் தமிழர் ஆயிட்டு தான் இருக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமா தமிழர் ஆயிட்டு இருக்காரு. இந்த மெழுகுவத்தி மெழுகுவத்தி தமிழன் இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டு இருக்கிறாரு. நானும் வரவேற்கிறேன், நான் சீமானோட சேர்ந்து நிறைய செயல்பட்டு இருக்கேன் சார். இப்போ ரொம்ப முக்கியமா இன்னொரு கடத்துக்கு நகரலாம் சார். சமீபத்துல பாத்தீங்கன்னா கீழடி குறித்தான ஆய்வுகள் வந்து தமிழர்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் குறித்து நிறைய விஷயங்களை உலகுக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அமைச்சர் தங்கம் தென்னஸ் உட்பட நிறைய பேரோட ஒரு வரம் விட்டுகிட்டு இருக்கு. இதை குறித்து முக்கியமான மாத இதழான துக்ளக் வந்து இது ஒரு வெட்டியான ஒரு வேலை, தமிழுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பற்றி பேசுவதற்கான நேரமா இது, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கறது போல ஒரு டைட்டில் துர்வாசங்கிற நேமர் தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? துக்ளக் ஒரு விமர்சனத்தை ஏற்கிறீங்களா நீங்க? கீழடியில வந்து இன்னும் நிறைய ஆய்வு பணிகள் நடைபெற வேண்டி இருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. தொல்லியல் ஆராய்ச்சி வந்து நல்லா நடக்கணும். இந்த கீழடியில வந்து இந்த பாதிரியார்கள் தலையிட்டு இந்த வெங்கடேசன் இந்த கம்யூனிஸ்ட் எம்பி அந்த ஆள் தலையிட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கீழடியில வந்து அங்க இந்து சமய அடையாளங்கள் இல்ல, தமிழனுக்கு மதம் இல்ல அப்படின்னு சொல்லி அதையும் இதையும் பேசிட்டு இருக்கிறாரு. தாமஸ் அங்க வந்துட்டு போனாருங்கிறத நிரூபிக்கிறதுக்காக சில விஷயங்களை உள்ள நுழைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, புரியுதுங்களா? அதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். மத்தபடி கீழடியில அங்க கிடைக்கக்கூடிய நாம என்னவா இருந்தோமோ அதுதானே நாம, அதுல ஒண்ணு மாற்றுக்கிறது இல்லையே. எனக்கு தெரியல, நான் இன்னும் படிக்கல, நீங்க தான் சொல்றீங்க. துக்ளக் இல்ல, அதான் சார் உங்கள்கிட்ட சொல்றேன், துக்ளக்ல இது கீழடியில போய் செய்யற வேலை வந்து வெட்டி வேலை அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அது அது துக்ளக்குடைய கருத்து, அது அர்ஜுன் சம்பத்துடைய கருத்து. இல்ல, நீங்க இதே போல மற்ற கிறிஸ்தவ கிறிஸ்டின் ரிலேட்டடான ஒரு பத்திரிகை பேசியிருந்தாலோ, இஸ்லாம் ரிலேட்டட் பத்திரிகை பேசியிருந்தாலோ இதே போல அவங்க கருத்துன்னு சொல்லுவீங்களா? ஆமா, அப்படிதான் சொல்றோம், அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நீங்க நாங்க விமர்சனங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க? நான் விமர்சனம் பண்ணுவேன் நிச்சயமா. துக்ளக் சொன்னவுடனே பின் வாங்குறீங்களா? நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் கேட்டு, துக்ளக் எனக்கு என்ன சம்பந்தம்? தெளிவா சொல்றேன் கேட்டுங்க. கீழடியில கிறிஸ்தவ சர்ச்சுகள், கிறிஸ்தவ பாதிரியார்கள் கேரளத்திலிருந்து அங்க வந்து அவங்க தொல்பொருள் இலாக்கா அவங்கள வந்து கான்ட்ராக்ட் விட்டு இருக்காங்க. அமர்நாத் போன்ற இந்த கம்யூனிஸ்ட சிந்தனையாளர்கள் வேண்டும் என்று உள்நோக்கத்தோடு தாமஸ் கேரள கடற்கரைக்கு வந்ததாகவும், அவர் கீழடி வழியாக வந்ததாகவும், அவர் சென்னை மயிலாப்பூர்ல வந்து சென் தாமஸ் இருந்ததாகவும், வள்ளூர் அவர் சந்திச்சதாகவும், அதுக்கப்புறம் தான் திருக்குறள் வந்ததாகவும், அவரை வந்து சென் தாமஸ் மவுண்ட்ல அவரை வந்து எல்லாம் கொலை பண்ணிட்டதாகவும், அவரை வந்து அங்க அந்த இப்ப இருக்குது லஸ் சர்ச்சு, அந்த சர்ச்சில் வந்து அவருடைய பாடி இருக்கிறதாகவும், இதை நிரூபிக்கிறதுக்காகத்தான் இந்த கம்யூனிஸ்டுக்காரன் இவனெல்லாம் பூரா அங்க போய்
போலி ஆவணங்களை சொருகிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? அவனுங்கெல்லாம் பூராமே வந்து சர்ச்சு கிறிஸ்தவ கைக்கூலிகள். தாமாவளி கிறிஸ்தவத்தை நிரூபணம் செய்வதற்காக அவங்க அந்த ஆராய்ச்சியில வேணும்னே அந்த தொந்தரவு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்திய மாநில அரசுகள் ஒத்துழைக்க கூடாதுங்கிறது எங்க. நாங்க இப்ப வரைக்கும் வெங்கடேசன் பேசுனதையோ அமராத் ராமகிருஷ்ணன் பேசுனதுலயோ யாருமே மத ரீதியான பார்வையை முன்வைக்கவே இல்லை. அவங்க கிறிஸ்தவ மிஷினரிகள் இருந்து காசு வாங்கிட்டு கேரளாவில இருக்கக்கூடிய அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி துறைன்னு அதுக்குன்னு ஒரு கிறிஸ்தவ என்ஜிஓ இருக்குதுங்க. அந்த என்ஜிஓ தான் இங்க வந்து தலையிட்டு இந்த வேலையில இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். அமர்நாத் வந்து அந்த அந்த திருட்டுத்தனத்தை அமர்நாத் செய்யலாம், அத நாங்க சொல்றோம். புரியுதுங்களா? அந்த திருட்டுத்தனத்துக்கு இந்த இந்த வெங்கடேசன் உள்ள போறாரு. வெங்கடேசன் உள்ள போறாரு அந்த திருட்டுத்தனம். சார் நீங்க சொல்றதுக்கு எங்க வரலாற்றை திருட்டு தமிழனுடைய ஆதி தமிழனுடைய வரலாற்றை திருட்டு கூற அவர்கள் முயற்சிக்கிறார் சார். ஆதி தமிழன் கிட்ட அங்க இப்போது வரைக்கும் இப்போது நடந்த ஆய்வு வரைக்கும் ஒரு இடத்துல கூட சாதிஸ்து தொடர்பான மதம் தொடர்பான ஒரு இடத்துல சார் என்னதான் கிடைச்சிருக்கு சொல்லுங்க. வெள்ளி நாணயம் கிடைச்சிருக்கு சார், தங்க நாணயம் சார், நாணயத்துல அந்த நாணயத்துல தமிழ் பெண்களினுடைய சிகை அலங்காரம் குறித்த குறிப்புகள் கிடைச்சிருக்கு சார். பிரமாணமா கிடைச்சிருக்கு. நாங்கெல்லாம் சுட்ட செங்கல்ல வீடு கட்டி என்னங்க உலகத்துல தலை சிறந்த நாகரிகமா வாழ்ந்தவங்க சொல்றோம், அது எங்களுக்கு பெருமை தானே. உன்ன மாதிரி கிறிஸ்தவ மாதிரி அல்லது இந்த கம்யூனிஸ்டார மாதிரி மர பொந்துகள் இருந்தோம் நாங்க சொல்லலையே. அந்த காலத்துல நாங்க நாணயங்கள்ல ஆதன் ஆதன் அப்படின்னு ஆதன் பேர் எழுதியிருக்கு, குவிரன் பேர் எழுதியிருக்கு. எந்த இடத்துல ஆதன்னா அது வந்து ஆதாமா இல்ல? நீங்க தமிழ் சொல்றா அது ஆதன்னா என்ன அர்த்தம் சார்? நெடுஞ்சேரல் ஆதன் ஆதன்னா முதன்மைன்னு அர்த்தம் சார். நெடுஞ்சேரலாதன்கிறவரும் தமிழன் இல்லையா, இந்து இல்லையா? இப்பனா சார் நீங்க ஆதன்ன நினைச்சுக்கிட்டீங்களா? நீங்க நானே நினைக்கல சார், அவன் அப்படித்தான் கொண்டு வர்றான். உங்க சிந்தனையே அப்படி போய்கிட்டு இருக்கு சார். சார் நான் வந்து ஒரு நல்ல சிந்தனையை கேவலமா இருக்கீங்களா? இந்த நாட்டை காட்டி கொடுக்குற, எங்க தர்மத்தை அழிக்கிற, எங்க மண்ணை அழிக்கிற, எங்க கலாச்சாரத்தை அழிக்கிற ஒரு வேலையை நீ திருட்டுத்தனம் பண்ற வரலாற்றுல முதுமக்கள் தாளிங்கிறது யாரு? தமிழர்கள் கலாச்சாரம், தமிழர்கள் கலாச்சாரம் எல்லாம் இந்துக்கலாம் ரெண்டு என்ன ரெண்டு பேருமே ஒண்ணுங்கிறீங்களே புரியுதுங்களா? இந்த திருமுருகன் இந்த ஆளுகள்லாம் வந்து முழுக்க முழுக்க எங்க தமிழர் பண்பாட்டை ஆதி கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கு அங்க கிடைக்கக்கூடிய தொன்மச் சான்றுகள்ல போர்ஜரி செய்யறதுக்கு அவங்க அந்த முயற்சி செய்யறாங்க. அதை நான் கண்டிக்கிறேன். அதை வந்து மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஜாக்கிரதையா இருக்கணும் சார். ஒருவேளை நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நீங்க ரொம்ப ஹார்ஷா பேசிருக்கீங்க. இது வந்து அபாண்டமா பேசுறதாக இருந்தால் நான் பேசுறேன் போடுங்க பின்னாடி இருக்கக்கூடிய சாதி பேர்களை நீக்கணும் அப்படிங்கறத வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. ஐயர் அப்படிங்கிற பேர்ல வந்து ஐயர் அணிக்கிட்டு உவே சாமிநாதர்னு போட்டிருக்கிறாங்க. சோ இது போன்ற முயற்சியை அர்ஜுன் சம்பத் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? நாங்க வந்து உவே சாமிநாத ஐயர் உவே சாமிநாத ஐயர்னு சொல்றதான் அவருக்கு மரியாதைன்னு நினைக்கிறோம். வாவு சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொல்றதான் மரியாதைன்னு நினைக்கிறோம். எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர்னு சொல்றதுதான் மரியாதைன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் மரியாதையின் அடிப்படையில செய்யப்படுது, இது சாதியின் அடிப்படையில செய்யப்படுவதா? இது ஏதோ அவங்க அதான் வழக்கம் போல திராவிட இயக்கங்கள் வந்து அவங்க வந்து பெரிய தேசிய தலைவர்களையும் தமிழறிஞர்களையும் அவங்க ஜாதி தலைவர் ஆக்குறாங்க. ஆனா அவரு எங்க அண்ணன் திருமாவளவன் எழுச்சி தமிழரு, அவரு இனமான தலைவரு கருணாநிதி, அண்ணாத்துறை தமிழர் தலைவரு, எங்க ஐயா முத்துராமலிங்க தலைவர் எல்லாம் ஜாதி தலைவர் இல்லையா? எப்ப ஏற்பட்ட சிந்தனை, எப்ப ஏற்பட்ட திருட்டுத்தனம்! அது வந்து திராவிட இயக்கத்தோட வேலை தானே. இந்த சதி வேலைக்கெல்லாம் மக்கள் ஒண்ணும் பயத்துக்கு மாட்டாங்க. இல்ல சார் நான் கேட்கறது ஒரு கேள்விதா, தப்பா சரியா? நீ அது அது வந்து சரியல்ல என்பது சரியல்ல. இப்போ பாரதியார் வந்து பாரதியார் ஐயர்னு போட்டுக்கலாமா பின்னாடி? ஏன் போட்டுக்கணும்? அவரே அவரே போட்டுக்கிட்டது இல்லையே.
பாரதியார் சாதி வேணாம்னு சொல்றாரு, எதுக்கு சாதி போடணும் பள்ளிக்கூட புத்தகத்துல? அதெல்லாம் ஜாதின்னு நினைக்க, பிள்ளைங்கிறது ஒரு ஜாதியா பட்டமா, என்னது தேவருங்கிறது ஒரு ஜாதியா பட்டமா? ஏன் அதையெல்லாம் ஜாதி என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒரு பெருமை மிகு, ஐயர்னா தலைவர்னு அர்த்தம், ஐயன் திருவள்ளுவன் ஏழை வேற சொன்ன. ஏன் வந்து கருணாநிதியை சில வச்சாரு ஐயன் திருவள்ளுவன், ஏன் வச்சாரு? ஐயன்னா என்ன, தேவர்னா என்ன, பிள்ளைனா என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெருமை இருக்கு. அப்போ ஜாதி இத வந்து பிரிட்டிஷ்காரன் ஜாதின்னு பண்ணணும், இத கிறிஸ்தவன் ஜாதின்னு. சார் ஒரு நிமிஷம் சார், இன்றைய காலகட்டத்துல சாதாரண இளைய சமூக பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு நம்ம சாதி இரண்டுடைய வேறு இல்லை அப்படின்றதுதான் நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம முதல் பத்தகத்திலேயே முதல் பக்கத்திலேயே இதெல்லாம் இதெல்லாம் தீண்டாமை வேறு ஜாதி பேர் வேறு தீண்டாமை பேசுவேன் சார் நானு. அது கரெக்ட் சார், நான் ஃபுல்லா பேசிடுறேன் சார். சோ இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து மக்கள் மத்தியில குழந்தைகள் மத்தியில சொல்லும் போது எதற்கு நம்ம கூடுதலா ஒரு பெயரை வந்து நம்ம காட்டணும், எதற்காக சாதி பெயரை காட்டணும்னு ஒரு அரசு சீரிய முயற்சி எடுக்கிறாங்க. எங்களுடைய ஊவே சாமிநாத ஐயருக்கோ எங்களுடைய பசும முத்துராமலிங்க தேவருக்கோ நீங்க ஜாதி முத்திர குத்தாதீங்க. இதெல்லாம் வந்து பேசிடுறேன், ஊவே சாமிநாதர் அப்படின்னு சொல்லிட்டா அவருடைய படைப்புகளை மாணவர்கள் படிக்க போறது இல்லையா? முத்துராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டா முத்துராமலிங்கம் ஐயாவினுடைய முக்கியமான சாதனைகளை சாதித்த விஷயங்களை மக்கள் படிக்க போறது இல்லையா, குழந்தைகள் படிக்க போறது இல்லையா? அவர்களை இப்போது வரைக்குமே இப்ப முத்துராமலிங்கம் ஐயா அவர்களை இந்திய விடுதலைக்கு போராடிய மிக முக்கியமான ஆளுமையாக அனைத்து தமிழர்களுமே பாக்குறாங்க. பாரதியார் கிட்ட போய் திலக்குன்னு ஒருத்தன் சொன்னா, ஏய் திலக மாமுனின்னு சொன்னாரு பாரதியார், புரியுதுங்களா? சில பேர்த்த அப்படித்தான் சொல்லணும், அதுதான் மரியாதை. பேரூர் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார், பேரூர் ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ, அப்படித்தான் கடிதங்கள் போடணும், அப்படித்தான் அவங்களை கூப்பிடுவோம். மிஸ்டர் சாந்தலிங்க ராமசாமி அவர் எழுதுனீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம் சார்? ராமலிங்க அடிகளாருன்னு வரலாறு அழைக்கிறோம், அவருடைய உண்மையான பேர் ராமலிங்கம், ராமலிங்க அடிகளாருன்னு சொல்றோம், அதுல பிழை கிடையாது. ராமலிங்கம் பிள்ளை, ராமலிங்கம் முதலியார், ராமலிங்கம் செட்டியார்னு யாரும் அழைக்கிறது கிடையாது. அப்படி யாரும் சொல்லலையே, அப்படி அவர் அவரை வந்து அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா. அதுதான் சார் சொல்றேன், அடிகளாருங்கிறது சாதி ஒன்று பேர் கிடையாது. சிதம்பரம் பிள்ளை இத மாத்தாதீங்க, முத்துராமலிங்க தேவர் இத மாத்தாதீங்க, ஊவே சாமிநாத ஐயர் இத மாத்தாதீங்க. இது வந்து காலங்காலமா இருந்துட்டு வர்றது, இதுக்கு ஜாதி முத்திரை குத்தாதீங்க. உங்க பார்வையில, திமுகவின் பார்வையில இவங்க எல்லாம் ஜாதி தலைவர்கள், ஆனா மக்கள் பார்வையில எங்க பார்வையில இதெல்லாம் மரியாதைக்குரிய பெயர், வணக்கத்திற்குரிய பெயர். இதுல ஏதோ நீங்க புரட்சி பண்றதா, இதுல ஏதோ நாங்க வந்து ஜாதிக்கு எதிரான, ஏ நீ ஜாதி பார்த்து தான் நீ டிக்கெட் கொடுக்குற, நீ தேர்தல்ல நீ ஜாதி பார்த்து தான் நீ சலுகை கொடுக்குற, அதுக்கெல்லாம் நீ ஜாதி வச்சுக்கிற, நீ ஜாதி பார்த்து தான் அருந்ததிய மக்களை கீழே தரையில திமுக கட்சி கூட்டத்திலேயே உட்கார அடிக்கிற, நீ ஜாதி பார்த்து தான் எல்லாத்தையும் திட்டுற. ஆனா இவந்த பெரியவங்க ஊவே சாமிநாத ஐயரோ முத்துராமலிங்க தேவரோ எங்க ஐயா சிதம்பரம் பிள்ளையோ எந்த காலத்திலையும் எந்த ஜாதியும் பார்த்தது, நீ வந்து ஜாதி வெறிய பார்க்காத, அப்படி சாதி பார்க்காத ஆளுமைகளின் பின்னால் எதற்கு சாதி பெயர் அப்படிங்கறத அவங்களுடைய கேள்வியா இருக்கு. ஜாதி பெயர்னு அடையாளப்படுத்தாத கேள்வி, அது எங்க கௌரவம், அது அது எங்களுடைய கௌரவம் இல்லைங்க, அது வந்து எங்களுடைய கௌரவம். நீங்க ஜாதி சொல்லி நீங்க அதை முத்திர குத்தாதீங்க, அது வந்து கிறிஸ்தவர்களுடைய தூண்டுதலின் பேர்ல நீங்க வேணும்னே இந்துக்கள் ஒன்னா இருக்க கூடாதுன்னு பிரிக்காதீங்க. இந்து மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு ஒண்ணு பாத்திருந்தேன் சார், 19ஆம் தேதி ஜூலை மாசம் ஒன்னு போட்டிருந்தீங்க, தானிஷ் ஹிருத்திக்கோட ஃபியூனரல், மிஸ்மேனேஜர் கோவிட் ப்ரோட்டோகால்ஸ் பை யூ நோ ஹூம் இஷ் செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அது கீழே வந்து நோ ரூல் சப்ளை நோ கோவிட் ஃபியர் இன் தீஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அதாவது தானிஷ் படம் நல்லா தெரிஞ்சுங்க, அது ஒரு தவறான படத்தை போட்டிருந்தாங்க, நான் உடனே அதை மாத்தி மாத்தி இது பண்ணிருக்கேன். அது வந்து தவறான படம், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏங்க நீங்க உங்களுக்கு தெரியாதா, நீங்க வந்து இந்த டேனிஷ் சித்திக்குங்கிறவரு அவர் ஒரு பத்திரிகையாளர் என்பதை விட இந்தியாவினுடைய மரியாதையை இந்தியாவினுடைய தேச ஒற்றுமைக்கு எதிராக அவர் இந்தியாவிலே பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இந்தியாவினுடைய கௌரவத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையில அவருடைய புகைப்படங்கள் இருந்தது அப்படிங்கறதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. டேனிஷ் சொன்ன உங்களுடைய நீங்க போட்ட படத்துல இருக்கக்கூடிய தவறான படம் போட்டீங்கன்னு நான் கேட்டேன், அந்த படம் வேற இடத்துல எடுக்கப்பட்டது, அது ரெண்டாவது சுட்டி காட்டப்பட்டது, அதை மாத்திடும்.
ஒரு தவறான படத்தை பரப்புவதன் நோக்கம் வந்து மதச்சாயம் பூசுவது, மக்களுக்கு மத்தியில வந்து சிக்கலை உண்டாக்குறதுன்னு நோக்கமே இல்ல உங்களுக்கு? அப்ப உள்நோக்கம் இல்ல, டேனிஷ் சித்திக்கு அம்பலப்படுத்துறதா இன்னும் வேற எந்த நோக்கமே? அதுக்காக அந்த படம் தவறு பண்ணிட்டீங்கன்னு ஒத்துக்கிறீங்க? ஆமா நிச்சயம், தவறுனா தவறு தானுங்க, யாரு பண்ணாங்க? நிச்சயமா சார், ரொம்ப பலவிதமான விமர்சனமான கேள்வி, ரொம்ப பொறுமையான இதனமா உங்களை பதில் அளிச்சீங்க. எங்களுக்காக உங்களுடைய வருகையையும் கருத்தையும் பதிவு செய்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி அஜித் சம்பத் சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.